பிரபல திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் உடல்நலக் கோளாறு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 79. முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் ஜானி போன்ற காலத்தால் அழியாத திரைப்படங்களை இயக்கியவர் இயக்குநர் மகேந்திரன். ரஜினியின் பேட்ட, விஜயின் தெரி போன்ற படங்களில் நடித்தும் உள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலக் கோளாறு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மகேந்திரன் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் காலமானார். மகேந்திரனின் மரணம் திரைத்துறையினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு திரை பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பள்ளிக்கரணையில் உள்ள இல்லத்தில் மகேந்திரனின் உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினரின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். என்னுடைய சின்ன வயசுகளில் என்னை போன்ற பலருக்கு துரோணாச்சாரியாக இருந்தவர், தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு அழைத்து சென்றவர், ஒரு மிகப்பெரிய டைலாக் ரைட்டராக இருந்தும் தான் படம் பண்ணும்போது வசனங்களை எப்படி திரைப்படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக இருந்தவர். அவருடைய இழப்புங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தமிழ் சினிமாவிற்கு. மகேந்திரன் சார் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு. நான் பண்ண ஒரே ஒரு படம் தான் ரஜினி சார் கூட, அது கை கொடுக்கும் கை, அதை இவர் டைரக்ட் பண்ணது. மறக்க முடியாத பல 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 லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. சமூகத்தின் மனப்பான்மை கருத்தியலை செம்மைப்படுத்தி மனித வாழ்வை அடுத்த தளத்திற்கு நகர்த்தும் துடுப்பாக இருப்பதே கலை என்று சொல்வர். அந்த கலை என்னும் துடுப்பை லாவகமாக பிடித்து தமிழ் சினிமா ரசிகனின் மனநிலையை மேம்படுத்திய இயக்குநர்களில் மகேந்திரனுக்கு முக்கிய இடம் உண்டு. சிவகங்கை மாவட்டம் இளையங்குடியில் 1939 ஜூலை 25 பிறந்த அலெக்சாண்டர் என்னும் மகேந்திரன் திரைத்துறைக்குள் வந்ததே அவரின் திரைப்படங்களில் கையாளப்பட்டது போன்று அழகான கதைதான். அழகப்பா கல்லூரியில் BA படித்துக் கொண்டிருந்த போது ஆண்டு விழாவில் பேசி அங்கு வந்திருந்த MGRஐ கவர்ந்தார். பின்னாளில் சென்னையில் MGRஐ சந்தித்த மகேந்திரனுக்கு தன் வீட்டிலேயே தனியிடம் கொடுத்து கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலுக்கு திரைக்கதை எழுத சொன்னார். பிறகு MGR நடித்த காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் இயக்குனர் காசிலிங்கத்திடம் உதவி இயக்குநராக சேர்ந்து சினிமா பயில தொடங்கினார். அதன் பிறகு 1966 ஜெய்சங்கர் நடித்த நாமூவர் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதி திரைக்கதையாசிரியராக தன் திரை வாழ்க்கையை துவங்கினார். பிறகு துக்ளக் பத்திரிகையில் பணியாற்றிய போது இவர் எழுதிய 2-1 நாடகம் பின்னாளில் சிவாஜி கணேசன் நடிப்பில் தங்கப்பதக்கம் திரைப்படமாக தயாரானது. 1978 முள்ளும் மலரும் திரைப்படத்தின் மூலம் இயக்குநரானார். முரடனான அண்ணனுக்கும் மலரை போன்ற மென்மையான தங்கைக்கு இடையேயான பாசத்தை உணர்ச்சி பூர்வமாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிக நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். அடுத்ததாக உதிரி பூக்கள் திரைப்படத்தை கொடுத்து திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தார். இந்த படம் அவரின் சிறந்த படங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்பதை ஜானியின் அர்ச்சனா கதாபாத்திரம் மூலம் ஏங்க வைத்தார். நடிகை சுகாசினியை அறிமுகம் செய்து இவர் இயக்கிய நெஞ்சத்தை கிள்ளாத திரைப்படம் 3 தேசிய விருதுகளையும் தமிழக அரசின் 3 விருதுகளையும் வென்றது. எங்கே
நண்டு, அழகிய கண்ணே போன்ற தமிழ் போற்றும் பல நல்ல திரைப்படங்களை கொடுத்த மகேந்திரனின் இயக்கத்தில் கடைசியாக 2006 சாசனம் திரைப்படம் வெளியானது. பல நல்ல படங்களை கொடுத்த மகேந்திரன் திரைப்படம் மூலம்தான் சிறந்த நடிகர் என்பதையும் நிரூபித்தார். தனது உடல் மொழி பார்வை மூலம் வில்லத்தனத்தை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். தொடர்ந்து சீத காதி, பேட்ட போன்ற படங்களிலும் மகேந்திரன் நடித்துள்ளார். இயக்குனர் மகேந்திரனின் இழப்பு தமிழ் திரையுலகிற்கு மாபெரும் இழப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.